பல நாட்கள் நான் தூங்கும்போது கண்ணீரோடு தூங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு இருந்த பயம், ஒருவேளை என் சரீரத்து நிமித்தமாக எனக்கு வந்து கேன்சர் என்ற கொடுமையான வியாதி என்னை புரட்டி போட்டபோது நான் வந்து பல நாட்கள் என் தனக்காணிகள்லாம் நனைஞ்சிருக்கும், அப்படி அழுதுருக்கேன். சில நேரங்களில் என்னுடைய சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளும் போது அப்படிப்பட்ட அழுகை நம்ம அறியாமலே வரும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறீங்கன்னா, நம்ம எல்லாம் தேற்றக்கூடிய ஒரு சங்கீதம் வந்து சங்கீதம் 30 வந்து A psalm and song at the dedication of the house of David. அதில் ஆரம்பிக்கும் போதே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினாலே நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கி நீர். ஆண்டவர் நோக்கி இந்த சங்கீதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, திரும்ப 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 தாவீது சொல்கிறது வந்து, நான் அழுதேன். அழறது தப்பே இல்லைங்க, நம்ம அப்பா கிட்ட தானே நம்ம அழறோம். ஆனால் இந்த சங்கீதம் என்னன்னு தெரியுங்களா, 5வது வசனம் இன்றைக்கி நமக்கு ஒரு வாக்குதத்த வசனமாக வருது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷமாக இருக்குது, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் அது களிப்புண்டாகும் என்று சொல்லி, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். இன்றைக்கி எதை குறித்து அழுதுட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் அழுதுருக்கேன். ஆனால் சாயங்காலத்தின் அழுகை விடிய காலத்தில் களிப்பாக மாறும். அந்த சங்கீதம் முடியும் போது பார்த்தோன்னா, ஃபார் மை மோர்னிங் வில் டேர்ன் இன் டு டான்ஸிங். இன்றைக்கி சோகத்தோடு இருப்போம்னா ஆண்டவர் சொல்கிறார், உனக்குன்னு ஒரு நாடு நடனமாடக்கூடிய ஒரு காலகட்டத்தை வச்சுருக்கேன். ஆகவே இன்றைக்கி இந்த வாக்குதத்தத்தோடு போவோம். அவருடைய கோபம் இருந்தது, நம்ம அந்த கோபத்தின் வழியாக கடந்து செல்லும்போது கூட அவருடைய கிருபையினாலே நம்ம தாங்கி கொண்டார். சாயங்காலத்தின் அழுகை காலையிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். காட் மார்னிங்.